ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். என்ன காலையில் ஒரு கிறிஸ்பியாக கேட்டு பார்க்குறீங்களா? ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ஏன் நீங்கள் ஹலோ சொல்கிறதுனா ரொம்ப மெதுவாக சொல்கிறீங்க அப்படின்னா, இன்ட்ரோ கொடுக்கும்போது ஏன் மெதுவாக கொடுக்குறீங்கன்னா. ஸோ அதுக்காக முடிவு பண்ணிட்டேன், இனிமே நம்ம இன்ட்ரோ வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதே 45 சப்ஸ்கிரைபர் தான், அதில் எப்படிரா அப்படிங்கிறீங்களா? காலையில் சைக்கிள் தச்சு சைக்கிள் போட்டுருக்கேன், சைக்கிள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே கைஸ், காலைல எடுத்தாச்சு. அட இன்ட்ரோ போயிட்டு வாங்க, நீங்கள் எங்கே போகிறேன் சொல்கிறேன். கைஸ் காலைல கிளம்பி சிக்னல் நின்றுட்டுருக்கேன். எல்லா ஸ்கூல் பஸ்ஸு, ஒரு ஸ்கூல் பஸ்ஸு கூட ஜென்ஸ் ஓட்டுற கிடையாது, எல்லாமே லேடிஸாக ஓட்டுறாங்க. வாட்டர் பிடி எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே லேடிஸ் தான் ஓட்டுறாங்க. தப்பு சொல்லவும் கூடாது, அவங்க அப்படி சொல்கிறேன், அவங்க தைரியமாக ஓட்டி போகிறாங்களே, அதுக்காக சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு நானும் முத்தரெல்லாம் போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, டெக்கலத்தான தேடி. அது டெக்கலத்தான சொன்னால் டீக்குலத்தான் சொல்லுவாங்களா தெரியல. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸ்லீப்பிங் பேக் வாங்க போகிறேன். இங்கே குளிர் ஆரம்பிச்சிருச்சா? ஸோ பெட்ஷீட் வாங்கணும். என்னக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு பெட்ஷீட் வாங்குறது போதா ஸ்லீப்பிங் பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் டெக்கலத்தன் போகிறேன். ஸோ போயிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். சிக்னல் போட்டாச்சு, குளிருது, அது ரெண்டு காலை வெயிலும் மட்டையே பழகுது சரிங்களா. இதான் நாட்டு பட்டுருங்கிறது, மனுஷன் சைக்கிளில் குடியும் குத்திக்கிட்டு வராது. எங்கே தேடுவேன் டெக்கலத்தானை, எங்கே தேடுவேன். இங்கே தான் இருக்குங்கிறாங்க. இங்கிலீஷில் ஒரு ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு போர்டு சொன்னால் கண்டுபிடிச்சிருந்தா, ஒரு போர்டு கூட இல்லை இங்கிலீஷில். ஸோ நானும் தேடி இந்த ரைட்டு வந்து தேடுறோம் டெக்கலத்தானை, காணவில்லையே. ஏன் கத்துறேன் அப்படின்னா, காலையில் ஏதோ குஷியாக இருக்கேன், ஏன் தெரியல. ஸோ இதுலையும் பார்த்தா சட்ரஸ் இல்லை, இதுலையும் பார்த்தா இல்லை. சைக்கிள் போகிறதுக்கு தனி பாதை கொடுத்துருக்காங்க, அந்த பாதையில் போகலன்னா ஃபைன் விழுகும். சைக்கிள் போட்டு தனி பாதை கொடுத்துருக்காங்க, இந்த பாதையில் நான் போகல அப்படின்னா நான் இத்தம் போலீஸ் நிற்கிறப்ப பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. நான் வாங்குற சம்பளத்தில் உங்களுக்கு ஃபைன் கொடுத்துருனா நான் எப்படி போல போக ஓட்டுறது? கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ? புத்தனே முத்தண்ணே, என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை பெருமையாக சொல்லுங்க. அவங்க மோசமான ஆள் இருந்தாங்க கேட்டுங்க. ஆமாம், அதனால் இவர் வீடியோலாம் பார்க்காது. நானும் ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சு, பெருசாக வளர்ந்து. அப்புறம் வந்து ஓகே போட்டாச்சு வாங்க. பூவியல்லே பாசிலா, தேங்கனி அல்லே பாசிலா. மலையாள பாட்டு. காலைல நேரத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணே, அப்போ நீங்கள் குத்துவதுன்னு குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கே ஜாலியாக இருந்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் தான் நடக்கும். அவங்களுக்கு குத்தி குத்தி அவன் இன்னும் பழகிருச்சு, அடிவங்கி நமக்கும் பழகிருச்சு. டெக்கலத்தான் இருக்குன்ட்டு இந்த மாலை ஆக்சுவலாக 5 கிலோமீட்டர் இந்த மாலு. ஆனால் எல்லாமே சைனீஸில் போட்டதுனால எங்கிட்ட போகிறதுன்னு தெரியல.
இந்த இடத்துல வந்து அந்த கடையோட சைன் போர்டு மட்டும் இங்கிலீஷில் போட்டிருக்கு, அதை பதில் கேட்குறோம். அவங்களுக்கே தெரியலங்கிறாங்க. கடை பிக்காளி பிள்ளை அஞ்சு கிலோமீட்டருக்கு மாலை வச்சுருக்காங்க. இது நான் எங்கே போய் தேடுவேன், தேடியும் பார்த்தேன். இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆனால் ஏன்னா அவனுக்கே தெரியாமா, அவனுக்கே தெரியல எங்கே இருக்கு அப்படின்ட்டு. இந்த காம்பஸோட செக்யூரிட்டி இது இங்கிலீஷ் தான் தெரியல, நோட்டீஸ் போர்டை காமிச்சு கேட்டோம். டே நோட்டீஸ் போர்டில் இருக்குதாண்டா அப்படின்னா அவனுக்கு அது தெரியல. தெரியலையம்மா முத்தன் லேட் ஆகிடுச்சு கிளம்பிட்டார். நான் இவங்க நம்பலை, ஒரு சில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் போட்டு டெக்கில் தானே 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் வேர்ல்டு வைடு அவங்க டைமிங் ஒரே டைமிங் தான், எந்த ஊரும் அந்த லோக்கலுக்கு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்போ இங்கே மட்டும் எப்படி 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க? ஸோ ஜஸ்ட் ஒரு செக்கிங் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சைனாவில் ஒரு தேட்ரு பாலிமேக்ஸ். இந்த தேட்டரு என்ன ஒன்றுனா 360 degrees படம் பார்க்கலாம் நீங்கள். அது அப்படின்னா உள்ளே போய் உட்காந்திங்கன்னா உங்களோட சரௌண்டிங்கில் ஃபுல்லாக ஒரே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணால் திரும்பி பார்த்துக்கலாம். பாலிமேக்ஸ் 360 degrees சினிமா தேட்டர் நம்ம ஊரில் வரும். பாலிமேக்ஸ் இன்டர்நேஷ்னல் சினிமா தேட்டர் அது பிரச்சனை இருக்கும். அது பிரச்சனை ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும். இங்கே ஒரு தேட்டரு, அங்கே ஒரு தேட்டரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி இருந்தாலும் 10 தேட்டர் இருக்கும். கைஸ் வந்தப்போ சைக்கிள் வந்தப்போ திருப்பி நடந்துருக்கேன் கேட்குறேன். பட் நோ அந்த நெக்ஸ்ட் இந்த இருக்கா இதான் டெக்கலத்தான். நானும் டெக்கலத்தான் தேடி தேடி வந்தாச்சு. இதில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணலை. 4X 5X பிஜி இங்கே 5X போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே ஒன்றுமே போட்டு மென்ஷனே பண்ணல, முடியலப்பா. ஆனால் என் காலையில் என்னடா ஹாப்பியாக இருக்கேன்னு நாக்கு தள்ள விட்டுருச்சு. நாக்கு தள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் பண்ண முடியாது, அப்புறம் அவங்க கடைக்கு போயிட்டு டயர்டாயிருவோம். ஸோ கிளம்புவோம். டேக்ஸ் எப்படி இருக்கு பூ ஃபோர்ஸ் இல்லை, செம்ம டார்க்காக இருக்குது கலரு. நம்ம காலையில் ரொம்ப ஹாப்பியாக கிறிஸ்பியாக கிளம்பி வந்தேன். நடக்கிறது இல்லாமல் அதுக்கு ஆப்போனண்ட்டாக நடந்திருக்கு. ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பி. ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், எவ்வளோ வருது 2000 வருது. ஸோ டெக்கில் தானே பார்த்துருமே ஸ்போர்ட்ஸ் கிடையா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு அங்கே இருந்தேன். கடையை கண்டுபிடிக்க முடியல. ஸ்லீப்பிங் பேக் நம்ம ஊரில் வந்து எதாவது வெளியில் போனால் வந்து பேக் வந்து பேக்கில் படுத்துக்குவாங்கள்ல, அது ஏன்னா குளிர்காலம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி பெட்ஷீட்டே வாங்குறதுல இது வாங்கினோம்னா நம்மக்கிட்ட மாறினால ஈஸியாக கொண்டு போயிடலாம், கேரிக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். ஸோ சர்ச்சி பார்ப்போம். மெட்ரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் முட்டு வரானுங்க. என்னை மட்டும் வித்தியாசமாக பார்க்குறானுங்க, பார்த்துக்கீங்க. இதுதான் கைஸ் ஃபைனலாக அந்த ஸ்டீம் சிட்டி கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசி ஒரு மெட்ரோ வந்துட்டு ஓகே ஆன்லைனில் தான் வாங்கணும்னு இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்லேயே வாங்கிக்குவோம். ஓகே இந்த லாக்கு தர முடிச்சுக்கலாம். யூஸ் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.